சாய் சதுரம். சாய் சதுரத்தை ஆங்கிலத்தில் ரோம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாய் சதுரம் அப்படின்னா பேரில் வச்சே நமக்கு தெரியும், அது ஒரு சதுரம். சதுரத்தோட பக்கங்கள் சாய்வாக இருக்கும், அதனால தான் அதோட பேர் சாய் சதுரம். சதுரத்தோட முக்கியமான பண்பு நான்கு பக்கங்களும் சம அளவாக இருக்கிறது. இதில் பார்த்தேன்னா ஏபிசிடின்ற சாய் சதுரத்தில் ஏபியோட அளவு, பிசியோட அளவு, சிடியோட அளவு, ஏடியோட அளவு, இந்த நான்கு அளவுகளும் சமமாக இருக்கும். அதனால் இது ஒரு சதுரம். பட் சாய்வாக இருக்கிறதுனால கோண அளவில் மட்டும் மாற்றம் வரும். சதுரத்துக்கு கோண அளவு எல்லாம் 90 டிகிரி, செங்குத்து கோணமாக இருக்கும், அதாவது செங்கோணமாக இருக்கும். ஆனால் சாய் சதுரத்தில் அந்த கோண அளவுகள் மாறி இருக்கும். ஓகேயா? இதெல்லாம் சாய் சதுரத்தோட வகைகள் தான். வேறு வேறு ஷேப்பில் தெரியுது, பட் இது எல்லாம் சாய் சதுரத்தோட வகைகள். இதுக்கும் பக்கங்கள், நான்கு பக்கங்கள் சமமாகத்தான் இருக்கும். கோணம் மட்டும் செங்குத்து கோணமாக இல்லாமல், செங்கோணமாக இல்லாமல், அதாவது 90 டிகிரியாக இல்லாமல் வேறு ஏதாவது கோண அளவில் இருக்கும். நம்ம சாய் சதுரம் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சாய் சதுரம் வரைதல். ஃபேஸ் எஃப்ஏ 6 சென்டிமீட்டர் மற்றும் எஃப்சி 8 சென்டிமீட்டர் அளவுகளுள்ள சாய் சதுரம் வரைக. முதல்ல கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு உதவி படம் போடணும். ஸோ உதவி படம் ஒரு சாய் சதுரம். பேர்லேயே நமக்கு தெரியும் சதுரம், சாய் சதுரம், அது ஒரு சதுரம் தான், பட் சாய்வாக இருக்கும். சதுரத்தோட முக்கியமான பண்பு, சதுரத்தோட முக்கியமான பண்பு நான்கு பக்கங்களும் சம அளவாக இருக்கும். அது போக நான்கு கோணங்களும் செங்குத்து கோணமாக இருக்கும் ஒரு சதுரத்துக்கு. ஆனால் இது சாய் சதுரம் அப்படின்றதுனால கொஞ்சம் சரிவாக இருக்கிறதுனால கோண அளவில் மாற்றம் இருக்கும். ஆனால் சதுரத்தை போல நான்கு பக்கங்களும் சமமாக தான் இருக்கும். ஆனால் கோணம் வந்து செங்குத்து கோணமாக நம்மளால் வரைய முடியாது, சாய்வாக இருக்கும். அப்போ கோண அளவு எப்படி வேணால் மாறுபடும். படத்துக்கு ஏற்ற மாதிரி, பக்க அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி கோண அளவுகளும் மாறுபடும். இதை மூலைவிட்டம்னு சொல்லுவோம் இல்லையா. எஃப்சி ஒரு மூலைவிட்டம். ஸோ சாய் சதுரம் வரைகிறதுக்கு ஒரு பக்கம் அளவு இருந்தால் நமக்கு மிச்ச எல்லா பக்கத்தோட அளவுகளும் தெரியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ஏ 6 சென்டிமீட்டர். எஃப்ஏ 6 சென்டிமீட்டர், அப்போ எஃப்ஏ 6 சென்டிமீட்டர்னால் ஏசியும் 6 சென்டிமீட்டர் தான், இசியும் 6 சென்டிமீட்டர் தான், எஃப்இயும் 6 சென்டிமீட்டர் தான். எல்லா நான்கு பக்கங்களுக்குமே அதே அளவு 6 சென்டிமீட்டர். மூளை விட்டம் மட்டும் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குரிய படம் வரைய போகிறோம். முதல்ல 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு ஒன்று வரையணும். 6 சென்டிமீட்டர்னால் 0 to 6. ஓகே, ஸோ 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு. இதோட பேர் எஃப்ஏ 6 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த அளவு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு எவ்வளோ தாம்மா, 6 சென்டிமீட்டர் தான். ஸோ இதை வரைஞ்சிட்டோன்னா நமக்கு இங்கே ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகிடும். அப்போது முதல்ல 8 சென்டிமீட்டர் அளவுள்ள வில் ஒன்று வரையணும். 8 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துக்கணும். 8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கவராயத்தில் 8 சென்டிமீட்டர், எஃப்லேருந்து சி 8 சென்டிமீட்டர். அப்போ எஃப்ல வச்சு இந்த வில் வரையணும். எஃப்ல வச்சு ஒரு வில் வரையணும். ஓகே, ஸோ இப்போ எஃப்ல வச்சு வில் வரைஞ்சாச்சு. அதை வெட்டுற அளவுக்கு ஏசி 6 சென்டிமீட்டர். இப்போ 6 சென்டிமீட்டரில் இன்னொரு அளவு காம்பஸில் திருப்பி 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து அதிலிருந்து என்ன செய்யணும், 7லிருந்து சி, ஸோ வச்சு இன்னொரு வில் ஒன்று வெட்டணும். ரெண்டு வரைஞ்சி வெட்டின புள்ளிக்கு சி அப்படின்னு பேரிட்டுருக்கு இந்த புள்ளிக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏசியையும் எஃப்சியையும் இணைச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், சாய் சதுரத்தோட மற்ற ரெண்டு பக்கங்களும் கம்ப்ளீட் பண்ணணும். ரெண்டுக்குள்ள பக்க அளவு என்னன்னு தெரியும், 6 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ திருப்பி காம்பஸில் 6 சென்டிமீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதிலிருந்து
இந்த புள்ளியில் இருந்து இங்கே ஒரு வில், அதே போல் இந்த புள்ளியில் வச்சு அதை வெட்டுற மாதிரி இன்னொரு வில். ஸோ 6 சென்டிமீட்டர் வச்சு ரெண்டு வில் வரைஞ்சாச்சு. வரைஞ்சி இப்போது இதையும் இதையும் இணைக்க வேண்டியதான். இந்த வெட்டின புள்ளி தான் இ. ஸோ இயையும் எஃப்ஐயும் முதல்ல இணைக்கணும். அதே மாதிரி இஏயும் சிஏயும் இணைக்கணும். ஸோ இதுதான் தேவையான அளவுள்ள சாய் சதுரம் கேக். சிஏ 5 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் ஏ 65 டிகிரி அளவுள்ள சாய் சதுரம் வரைக. சிஏகேஇ கொடுக்கப்பட்ட சாய் சதுரத்தோட பேர். சிஏ 5 சென்டிமீட்டர் அளவு, கோணம் ஏ 65 டிகிரி அளவு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ சாய் சதுரம் வரையணும். முதல்ல உதவிப்படம். சிஏ 5 சென்டிமீட்டர், கோணம் ஏ 65 டிகிரி. அப்போ சிஏகேஇ இங்கே 5 சென்டிமீட்டர்னா இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் எல்லாமே என்ன தான் இருக்கும், 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சாய் சதுரம். ஓகே, ஸோ கோணம் ஏ வந்து 65 டிகிரி. நம்ம இப்போ இதை வச்சு வரையப்போம். ஸோ முதல்ல சிஏ 5 சென்டிமீட்டர் வரையணும். சிஏ 5 சென்டிமீட்டர் கொடுத்துண்டு 0லேருந்து 5 வரைக்கும் எடுக்கணும். ஓகே, ஸோ சிஏ 5 சென்டிமீட்டர், கோணம் ஏ 65 டிகிரி. 65 டிகிரி குறுங்கோணம், அப்போ குறுகி தான் வரணும். இந்த கோட்டு கூட குறுகி வரணும். இப்படி வந்தால் குறுங்கோணமாக இருக்கும், இதே இது இப்படி வந்தால் விரிகோணமாகிடும். அப்போ 65 டிகிரி ஏன்றதுனால ஏன்ற புள்ளி, இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் ஒரே இடத்துல இருக்கணும். இந்த கோடும் இந்த கோடும் ஒன்று மேலே ஒன்று பொருந்தி வரணும். ஸோ அந்த மாதிரி கோணமானியை வச்சுட்டு ஓகே 65 எப்படி வரணும், குறு கோணம். அப்போ இந்த பக்கம் உள்ள 65 குறிச்சிடக்கூடாது, இந்த பக்கம்தான். ஸோ அப்போது 0, 10, 20, 30, 40, 50, 60, 65. 60க்கும் 70க்கும் நடுவில் என்ன இருக்கும், 65 கரெக்டாக அதில் புள்ளி வச்சுட்டு கோணம் ஏ 65 டிகிரி ஒரு கதிர் ஒன்று வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நமக்கு 5 சென்டிமீட்டர் அளவு, இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும், 5 சென்டிமீட்டர். என்ன பண்ணணும், இந்த கோட்டில் 5 சென்டிமீட்டர் குறிக்கணும்னா 5 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஸோ 0ல வச்சு 5 சென்டிமீட்டர் கரெக்டாக 5 சென்டிமீட்டர் குறிச்சிட்டு 7ல இருந்து 5 சென்டிமீட்டர் வில் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், எல்லா பக்கமும் 5 தான், அதனால் இதே 5 அளவை மாற்றாமல் இந்த பக்கம் ஒரு வில். இப்போ இங்கே புள்ளி வரணும்னா இதிலிருந்து என்ன செய்யணும், குறித்தாதான் அங்கே உள்ள புள்ளி. இப்போது சிஏ கிடச்சிருச்சு, இந்த கோட்டில் பெட்டின புள்ளி அது கே கிடச்சிருச்சு, இந்த பக்கம் இ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இணைச்சிடலாமா? ஸோ இதிலிருந்து இதை இணைக்க போகிறோம். அதே போல் இதையும் இதையும் இணைக்கணும். ஓகே, ஸோ கோணம் 65 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 5 சென்டிமீட்டர், இங்கேயும் 5 சென்டிமீட்டர். நமக்கு தேவையான சாய் சதுரம் கிடச்சிருச்சு. ஓகே.